வெல்கம் டு அஞ்சலி பிடி சேனல். வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகா, கேரட்டு, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இருக்கு. இப்போ வந்து டேரெக்டாக குக்கரில் வைக்க போகிறோம். ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கோதுமை ரவை வறுக்க வேண்டாம், அடுத்த கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். கோதுமை ரவை மோஸ்ட்லி வந்து வறுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்லா கரண்டியை நல்லா கலக்கி விட்டுருவாங்க. பொடி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கேரட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாப்பிடாம சொல்லி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. செவக்க வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த குக்கரில் தான் டேரெக்டாக போட போகிறோம். நல்லா மெயிலாட்டும் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வந்து கோதுமை ரவை கொட்டிடுறோம். விசில் போட்டு வச்சு ரெண்டு பழம் ரெடி ஆயிடுச்சு. போட்டு கலக்க தக்காளி பேட்டை எப்படி போனால் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். படம் ஸ்கூலில் எடுத்தாலே படங்களும் உதிரி உதிரியாக வருது. பிடிச்சதுன்னா லைக் பண்ணி